சுந்தரராமசாமியோட கவிதைகள் பத்தி தான் இந்த உரையாடல் இருக்கும். இந்த கவிதைகளை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க, உங்களுடைய புரிதல், உங்களுக்கு எப்படி முதல்ல சுந்தரராமசாமி வந்து ஒரு கவிஞரா முதல் முதல்ல அறிமுகமானது எப்போ, இந்த மாதிரி விஷயங்கள்? பொதுவாக கவிதை அப்படிங்கிறது என்னுடைய 14-15 வயசுல வந்து கவிதை குறித்த எனக்குள்ள இருந்த நம்பிக்கை வேற. அது எப்படி இருந்ததுன்னா, ஒரு ஒரு கனவு தன்மையோட ஒரு இமேஜஸ் அதில் இருக்கணும், அல்ல ஒரு இசைத்தன்மையோட இருக்கணும், இந்த மாதிரியான ஒரு கவிதைனா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு விதமான நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உடைய ஆரம்பித்தது வந்துட்டு சுந்தரராமசாமியுடைய ஒரு சில கவிதைகள் வாசித்தப்போ. வந்து அதில் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான கவிதை அப்படின்னு பார்த்தோன்னா, உன் கவிதையை நீ எழுதுன்ற ஒரு கவிதை. ஏன்னா அது எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு கவிதையும் கூட, ஏன்னா அது எல்லாரையும் நோக்கி பேசக்கூடிய, எல்லாரும் ஒரு ஒரு கவிஞனை பார்த்து ஒரு கவிதை எப்படி இருக்கணும்னு என்ன எழுதணுங்கிற விஷயத்த வந்துட்டு ஆத்மார்த்தமாக உரையாடுறது மாதிரியான ஒரு இது. வந்து ஒரு பிம்பங்களையும் அல்லது இசைத்தன்மையையும் அல்லது சில வார்த்தைகளுடைய ஜோடனைகளும் உணர்வு ரீதியாகவும் மட்டுமே அந்தந்த உணர்வு நிலைகளை பதிவு செய்கிறதா மட்டுமே நான் நம்பிக்கிட்டு இருந்த கவிதை வடிவங்கிறது வேறொரு தளத்தை நோக்கி இடம்பெயர்ந்ததுன்னா அவருடைய கவிதைகள் வாசிச்சப்படுறாங்க. அந்த கவிதைகளுக்கும் எனக்கும் இடையில உருவான உறவு வந்து என்னுடைய கவிதை சார்ந்த நம்பிக்கைகளை உடைக்குது. எது கவிதை அப்படிங்கிறத எனக்கு புரிய வச்ச மாதிரி இருந்தது. வந்து அப்படிப்பட்ட ஒரு கவிதைகளை தான் அந்த கவிதைகள், பெரும்பாலான கவிதைகள் அப்படி தான் எனக்கு வந்து அவருடைய கவிதைகள் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து என்னுடைய கவிதை சார்ந்த எண்ணங்களை தகர்க்கக்கூடிய ஒன்றாக இருந்தது. அவர் கவிதைகளை வந்து பொதுவாக ரொம்ப குறைவாக தான் எழுதியிருக்காரு. அவர் அதிகம் அவருடைய புனைவுக்காக தான் வந்து அறியப்படுறாரு. இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவருக்கு கவிஞராக ஒரே அங்கீகாரம் கிடைத்ததா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் இப்போ ஒரு அவர் வந்து ஒரு தன்னை வந்து ஒரு சமூகத்தோடு ஒரு தொடர்ச்சியாக ஒரு உரையாடக்கூடிய ஒரு உரையாடல மீது நம்பிக்கை வைத்த ஒரு நபர் அப்படி தான் நான் பார்க்குறேன். நம்பிக்கையோடு உரையாடக்கூடியவர். அவருடைய எல்லா சிந்தனைகளையும் வந்து நீங்கள் வந்து கவிதைக்குன்னு ஒரு குறிப்பிட்ட இயங்கக்கூடிய ஒரு ஒரு விஷயங்கள், ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை வந்துட்டு கவிதைக்குள்ள மட்டும்தான் சொல்ல முடியும். நானும் அது மாதிரி ரெண்டு தளத்தில் இயங்கக்கூடியவராக இருந்தான். சில விஷயங்களை கவிதைக்குள்ள நம்ம வந்துட்டு சொல்லிட முடியும். ஆனால் உரைநடைங்கிறது அது வேறு விதமான உரையாடல் அந்த சமூகத்தோட உருவாக்கக்கூடிய ஒன்றை நான் பார்க்குறேன். அந்த நம்பிக்கை தான் அவருக்கு வந்துட்டு உரையாடல் மேல அதிக நம்பிக்கையை வச்சுருந்ததுனால தான் வந்துட்டு ப்ரோஸை நோக்கி போகிறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் குறைவான கவிதை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, இன்னைக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து நம்ம தொடர்ச்சியாக எத்தனை பேர் எழுதிய கவிதைகளை வாசிச்சுக்கிட்டே இருக்கோம். வந்து எழுதி குச்சிக்கிட்டு இருக்கவங்களையும் பார்க்குறோம். ஆயிரக்கணக்கான கவிதை எழுதுறேன் அப்படின்றவங்களையும் நம்ம பார்க்குறோம். வந்துட்டு பல தொகுப்புகளை தொடர்ந்து வெளியிட்டு இருக்கவங்களையும் பார்க்குறோம். வந்துட்டு ஆனால் இந்த குறைவான கவிதை எண்ணிக்கையை சார்ந்து ஒரு கவிஞனை வந்து இட போட முடியுமா அப்படின்னு இவருடைய கவிதைகளை படித்ததுக்கப்புறம் எனக்கு அந்த நம்பிக்கையே இல்லாமல், எண்ணிக்கைங்கிறது ஒன்றுமே இல்லை. எந்த எதை பற்றி அந்த கவிதைகள் வந்து முன் வச்சு பேசுது, அந்த கவிதையுடைய ஆழமான டெப்த் என்ன, அந்த கவிதை இயங்கக்கூடிய திசை என்ன, அது எதை நோக்கி போகுது, அதான் அந்த கவிதைகளில் இருக்கக்கூடிய செய்தி நான் நினைக்கிறேன். வந்து இவருடைய கவிதைகளை பார்த்தோம்னா அது அப்படி ஒரு சில கவிதைகள் 100 கவிதைகளுக்குள்ள அப்படின்னு நம்ம சொன்னாலும் கூட ஒவ்வொரு கவிதையுமே எந்த விதத்துலேயும் சோடை போகாத ஒரு அற்புதமான ஒரு தளத்தில் நின்று இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். குறிப்பாக வந்து நம்ம வந்து மொழியை வந்து எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, சமகால வாழ்க்கை அதை வந்து எப்படி வந்து உணர்வு மயப்பட்ட நிலையிலேருந்து விலகி நின்று தன்னுடைய இந்த பாசாங்குகளற்ற வார்த்தைகளால் அது ரொம்ப முக்கியமான ஒன்றுன்னு நினைக்கிறேன். வந்துட்டு எந்த விதமான பாசாங்குகளும் அல்லாத ஒரு வார்த்தைகளை பிரயோகிச்சு நம்ம அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து கவிதைக்கான சில மெத்தட்லாம் இருந்தது, அந்த இதுலேருந்தெல்லாம் வெளியில் வர்றாரு வந்துட்டு, அதெல்லாம் புறக்கணிக்கிறாரு வந்து முற்றிலுமா. அப்புறம் வந்து கூடுதலாக ஒரு வார்த்தை கூட இல்லாமல் நீங்கள் ஒரு வார்த்தையை கூட நீங்கள் கூடுதலாக கண்டுபிடிக்க முடியாது. இவ்வளவு இருக்கமோ செறிவான மொழியோடையும் ஒரு கவிதையை படைக்க முடியும் அப்படிங்கிறத வந்துட்டு ஒவ்வொரு கவிதையிலையுமே அவர் நிரூபிக்கிறார். அந்த அதுதான் நம்ம அதை நிறுவ முயன்றிருக்கார், நிரூபிச்சும் காட்டியிருக்கார். வந்துட்டு எனக்கு சில கவிதைகள்லாம் இந்த வார்த்தை இந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணோம்னா இவ்வளோ ஆழமான புரிதல் தாக்கம் வருமா அப்படின்னு சில கவிதைகளை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. ஆனால் நம்ம நினைக்கிறோம் அந்த அவர் கொண்டாடப்பட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு.
ஆமா, குறிப்பா அவருக்கு சிறுகதைக்கும் அவருடைய நாவல்களுக்கு கிடைத்த அங்கீகாரம் வந்து கவிதைகளுக்கு கிடைக்கல அப்படின்ற மாதிரியான ஒரு, அது எனக்கு அந்த காலகட்டத்தில் அப்படி இல்லைன்னு நான், எனக்கு என்ன அது அப்போ நிறைய சிற்றிதழ்கள்ல அவருடைய கவிதை அப்படிதான் நான் அவருடைய கவிதைகளே எனக்கு தெரியும். அப்போ நான் தொகுப்பாகவே நான் வாசிக்கல. ஓகே, தொகுப்பு வந்துட்டு 95 மேலே தான் நான் வாசித்தேன். அப்போலாம் எனக்கு இவருடைய கவிதையை பற்றி சின்ன சின்ன சிற்றிதழ்கள் வழியாக தான் ஒவ்வொரு குறிப்பிட்ட கவிதையை பற்றியும் ஒரு கவிதையும் பப்ளிஷ் ஆகும், அதை பற்றின ஒரு விரிவான விமர்சனங்களை நான் பார்த்துருக்கேன், படிச்சிருக்கேன். அப்படிதான் அவர் எனக்கு ஒரு அறிமுகமே ஆகிறார். வந்துட்டு அவருடைய கவிதைகள் வந்து அப்படிதான் எனக்குள்ள வருது. அப்புறம் தான் அவர் அவரை பற்றி தெரிஞ்சுக்கிற ஆரம்பிக்கிறேன். அவருடைய நடுநாயகங்கள்லாம் வாங்கி படிக்க ஆரம்பிக்கிறேன் வந்துட்டு. அப்போ வந்து அந்த சமயத்தில் நிறைய வந்து பேசப்பட்ட ஒரு கவிஞராக தான் இருக்கார் வந்து. அவருடைய பாதிப்பு இல்லாமல் யாருமே எழுத வந்திருக்க மாட்டேன். ஆத்மநாம வந்து பின்னாடி வாசிக்கிறப்போனா ஆத்மநாம வந்து இவருடைய தாக்கம் இல்லாமல் நான் அந்த கவிதையில் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இவருடைய தாக்கத்தில் எழுத வந்த கவிஞர்ல அவர் ஒருத்தர் தான் நான் நினைக்கிறேன் நினைச்சேன். ஏன்னா இதே மாதிரியான ஒரு ஒரு அந்த தத்துவார்த்தம் கருத்து தத்துவார்த்த ரீதியான விஷயங்களை வந்து அவருடைய கவிதைகளை பார்க்கலாம். ஆனா இவரோட அதிகமாக ஆத்மநாம பேசப்பட்டதுக்காக தான் அவருடைய மரணமா இருக்கு. அவர் தற்கொலை செஞ்சுக்கிட்டதும் முக்கியமான காரணம். பட் இவருடைய பாதிப்பில் வந்தவர் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். வந்து நிறைய நீங்கள் வந்து இன்னைக்கு வந்து ஒரு மொழியில் தமிழில் எழுதப்பட்ட முக்கியமான ஒரு கவிதைகள் அப்படின்னா இவருடைய கவிதைகள். இன்னைக்கு நான் அவ்வளவு நவீனத்துவத்தோட ஒரு கவிதை கவிஞரை நான் பார்க்க முடியல நினைக்கிறேன். நீங்கள் எப்படி சுந்தரராம சாமியோட கவிதைகளை வந்து பிற கவிஞர்கள் கிட்டேருந்து வேறுபடுத்தி காட்டுற கூறுகள்னு நீங்கள் எதை சொல்லுவீங்க? அதுதான் இப்போ நான் சொன்ன விஷயம்தான். அதாவது நம்ம வந்து ஒவ்வொரு பல கவிதைக்குள்ளே வந்து பலரும் வந்துட்டு இமேஜஸை வழியை வந்துட்டு கொண்டு வரதுக்கு முயற்சி செய்வாங்க. அந்த வாழ்க்கையை வந்து இமேஜஸ்னால பூர்த்தி செய்ய முயற்சி செய்வாங்க, தங்களுடைய அனுபவங்களை பூர்த்தி செய்ய ஆரம்பிப்பாங்க வந்துட்டு. சில அதாவது இசைத்தன்மை வேணுன்ற மாதிரியான ஒரு இது. அதுக்கு இந்த அளவுக்கு வந்துட்டு இவர் தன்னுடைய மொழியை வந்து கராராக வடிவமைச்சிருக்காரு அப்படிங்கிறது தான். அது ரொம்ப தேவையான ஒன்றும் கூட அவர் சொல்ல முயற்சித்த விஷயங்கள், அந்த விஷயம் வந்து ரொம்ப ஒரு இறுக்கமான மொழியில் எந்த விதமான தயவு தாட்சணியமும் இல்லாமல் ஒரு விஷயத்தை அணுகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். வந்துட்டு நம்ம சில விட்டு கொடுத்தல்கள் இருக்கும் சில கவிஞர்களுடைய படைப்புகளில். இப்போ அந்த மாதிரி எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்குறது இல்லை. வந்து தான் சொல்ல விரும்புகிறத வந்துட்டு ரொம்ப நேரடியாகவும் ரொம்ப கொஞ்சம் கூட சமரசங்கள் இல்லாத ஒரு எந்த வேறு விதமான வார்த்தைகளை பயன்படுத்துறது அப்படி எதுவுமே இல்லை. இவ்வளவு பாசாங்கற்ற ஒரு மொழி, பிரஜையான பூர்வமான ஒரு மொழியை வந்து இவர் அளவுக்கு யாரும் கையாண்டதா இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். சுந்தரராம சாமியோட கவிதைகளை பொறுத்த வரைக்கும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து அப்படின்னு ஒன்று ரொம்ப நவீனமான, இவ்வளவு மாடர்ன் போயிட்ரி வந்து இன்றைக்கு படித்தாலுமே ரொம்ப மாடர்னாக இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து அவர் அவருடைய கவிதையில் பேசியிருக்காரு. அதே மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபிலாசபி வந்து ரொம்ப டீப்பாக அவருடைய கவிதைகளில் இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவருடைய கவிதைகளில் இந்த மாதிரியான கூறுகளை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் இந்த போஸ்ட் மாடர்னிசம் அல்லது பல இயசங்கள் வந்துட்டு நமக்கு வந்து வருது இல்லையா, அதெல்லாம் வந்து நிறைய அவநம்பிக்கைகளில் தான் மிச்சம் வச்சுட்டு போகும் வந்து. ஆனால் இவருடைய கவிதைகளுக்குள்ள நம்பிக்கை சார்ந்த ஒரு இடம் இருந்துகிட்டே இருக்கும் ஒவ்வொரு கவிதையிலையுமே. இவ்வளோ ரொம்ப மாடர்னான ஒரு தாட் இருந்தாலும் இருக்கும் அது நம்பிக்கை. இன்னைக்கு நிகழ்காலத்தை மட்டும் இல்லாமல் வந்து எதிர்காலம் நோக்கின ஒரு பார்வையும் நம்பிக்கையும் அவருடைய படைப்புகளை நான் தொடர்ந்து பார்க்கிறேன். சில கவிதைகள் கூட நம்ம அதை பற்றி சொல்லலாம். அந்த அளவுக்கு சில கவிதைகளுக்குள்ள அந்த விஷயத்தை அவர் நான் இடதுசாரித்தன்மைங்கிறது வந்து நம்ம பார்க்கோம் இல்லையா, அந்த இடதுசாரி சிந்தனை வந்துட்டு அவருடைய கவிதைகளில் இருக்கும். ஆனால் அந்த போஸ்ட் மாடர்னிசம் வந்த காலகட்டத்திலையும் கூட அவர் நம்பிக்கை இழக்கவே இல்லை. அவருடைய கவிதை எல்லா கவிதையிலையுமே ஏதோ ஒரு இடத்துல நம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு இதாக நோக்கி போகும். அது ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். ஒரு சில கவிஞர்களுடைய படைப்புகள் நம்ம பார்ப்போம் வந்துட்டு அவநம்பிக்கை. என்னுடைய கவிதையே நிறைய கவிஞர்கள் இருக்காங்க, ஓரளவுக்கு அந்த அவநம்பிக்கையை சார்ந்த விஷயத்தை தொடர்ந்து பதிவு செஞ்சுட்டே இருப்பாங்க. புலம்புதல் வந்து இருந்துகிட்டே இருக்கும் வந்து. நீங்கள் வந்து மாயகோஸ்கியோட போயம்னா வந்துட்டு லிரிக்கல் போயம்ஸ்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப தன்னுணர்ச்சி கவிதைகளாக இருக்கும் வந்து. அந்த மாதிரியான இதில் இருந்து வராமல் வந்து நம்பிக்கை சார்ந்த ஒரு கவிதையை வந்து அவருடைய பார்வை முன் வச்சு நினைக்கிறேன். அதே மாதிரி அவருடைய கவிதைகளில் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து வறட்டுத்தன்மை இருக்காது. நீங்கள் எவ்வளவுதான் சமகால விஷயங்களை தான் கவிதைகளில் வந்து அவர் பேசுகிறார், ஆனால் அதில் ஒரு உயிர்ப்பு இருந்தது. நீங்கள் வந்து சமகால விஷயங்களை வந்து அவர் பேசுறது கவிதைகளுக்குள்ளே பேசுறது வந்து நீங்களும் ஒரு கவிஞராக இருக்கீங்க அப்படின்ற அடிப்படையில் எந்த அளவுக்கு சாத்தியம், அதில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்ன அப்படின்னு நினைக்கிறேன்?
இவர் அளவுக்கு நாங்க நல்லா பேசியிருக்கேனா அப்படின்னே சொல்ல முடியாது. நான் உண்மையில இன்னைக்கு ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த அளவுக்கு வந்து தீவிரமாக வாழ்க்கை அனுபவங்களை பார்த்து அல்லது பதிவு செஞ்ச ஒரு கவிஞர்கள் அப்படின்னு சொல்ல ரொம்ப சிலர் தான் நான் நினைக்கிறேன். இவருடைய பாதிப்பு இருக்கக்கூடிய தேவதச்சனுடைய கவிதைகளை நான் ஓரளவுக்கு எனக்கு முக்கியமான கவிதைகள் நான் பார்க்குறேன். சுகுமாரன் வந்து அது வேற ஒரு தளத்தில் இயங்குவது. இவர் வந்து இவர் அளவுக்கு இப்போ நான் என்ன என்னையோ இல்லது மற்ற பெண் கவிஞர்களோ அந்த கவிதைகள்லாம் வாசிக்கிறப்போ இந்த அளவுக்கு வந்து நம்மளாம் பின்தங்கி இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வருத்தம் எனக்கு இருக்கு. அது போதாம, அதை நம்ம யாருமே மறுக்க முடியாது. இது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி மட்டுமே நம்ம எழுதிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வருத்தம் இருக்கு. ஆனால் இவர் அளவுக்கு வாழ்க்கையை சார்ந்த பார்வை, வாழ்க்கையை முன்வைக்கிறது, சமகால வாழ்க்கையின் மீது விமர்சனத்தையோ அல்லது எதிர்காலத்தின் மீது நம்பிக்கையோ பதிவு செய்யக்கூடிய கவிஞர்களாக நம்ம இன்னும் உங்களுடைய தனிப்பட்ட முறையில் உங்களுடைய கவிதைகள்ல வந்து சுந்தரராம சுவாமியோட தாக்கம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? எனக்கு தெரியல, அப்படி நான் இல்லை. எனக்கு என்ன சொன்னேன், என்னுடைய கவிதைகள் பெரும்பாலும் அவநம்பிக்கை சார்ந்த தளத்துல தான் எங்க இருக்கோம் அப்படின்னு நான் இன்னைக்கு ஃபீல் பண்றேன். நிறைய ஒரு புலம்புதலும் ஒரு விதமான ஒரு தாழ்வுணர்ச்சி அல்லது கோபம் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் என்னுடைய கவிதைகளில் இருக்குது. ஆனால் அவர் எழுதின ஒரு கவிதை, அந்த கவிதை வந்து உன் கவிதை நீ எழுதுன்ற கவிதை இருக்கு இல்லையா, அந்த கவிதை அப்புறம் வந்து இந்த சுரண் கதவு தட்டுற பற்றிய கவிதை இருக்கு. ஆமாம், அந்த கவிதைகள் இருக்கு இல்லையா, அந்த ரெண்டு கவிதையும் வந்து எனக்கு வந்து நான் யாராக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி தேடலை உருவாக்குச்சு அப்படின்னு நினைக்கிறேன். வந்துட்டு நீ என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு உணர்வை உருவாக்குச்சு, தேடுதல் உருவாக்குச்சு. நீங்க அவரோட கவிதையை பத்தி பேசிருக்கீங்களா? நிறைய பேசிருக்கீங்க, கவிதையை பத்தி உங்களுக்கான ஏதாவது உரையாடல் நடந்திருக்கா? இல்லை, அவர்கிட்ட வந்து நான் இலக்கியம் சார்ந்து நிறைய உரையாடின மாதிரியே எனக்கு இல்லை. ஓகே, வாழ்க்கையை சார்ந்து நிறைய உரையாடி இருக்கேன். என்னுடைய வாழ்க்கை அல்லது பொதுவா பலருடைய வாழ்க்கையை பத்தி, அப்புறம் அந்த காலகட்டத்தை பத்தி, பிறருடைய இலக்கிய படைப்புகளை பத்தி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். ஏதோ ஒரு விதத்தில் வந்து இலக்கியம் அது ஒரு தனிப்பட்ட உறவாக தான் இருந்திருக்கு. நிறைய சமயத்தில் வந்துட்டு ஒரு குடும்ப உறுப்பினரோட ஒரு வயசில் மூத்த ஒரு குடும்ப உறுப்பினரோட நம்ம எப்படி நம்ம அன்பாவும் அதாவும் பழகும் அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. உரையாடுற ஒரு அளவுக்கு நான் என்னை பெரிய இதாக நினச்சிக்கல, அது ரொம்ப எனக்கே தெரியும் வந்துட்டு. அப்புறம் கவிதைகளை பற்றி கூட நான் அவ்வளோ உரையாடினதில்லை, ஆனால் நாவல் வந்த சமயத்துல நிறைய உரையாடிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் அது கடைசி காலகட்டத்துல வந்தது இல்லையா, குழந்தைகள் பண்ணுறாங்க, அப்போ அந்த நாவலை பத்தி நிறைய உரையாடிருக்கேன். அந்த நாவல் சம்பந்தமா நிறைய விஷயங்கள் பேசுறப்போ என்னுடைய நாவலுக்கான நான் அந்த மாதிரி ஒரு குடும்ப உறவுகள் குடும்பத்துக்குள்ளதான் அந்த என்னுடைய நாவல் இயங்குச்சு இல்லையா, அது சார்ந்த விஷயங்களை வந்து அந்த தளத்தை உருவாக்குறதுக்கு அந்த உரையாடல் உபயோகமா இருந்தது. அதை நான் அவர்கிட்ட நான் பின்னாடி சொல்லியிருக்கேன். அவருடைய கவிதைகள்ல வந்து நிறைய கவிதைகள் ஒரு நுட்பமான அரசியல் இருக்கும், வெளிப்படையாக அரசியல் கவிதைகள்னு தெரியாது, ஆனா ஒரு நுட்பமான அரசியல் இருக்கும். இது நீங்க வந்து உங்களுடைய வாசிப்புல இருந்து நீங்க சொல்ல முடியுமா, அவருடைய கவிதைகள் என்ன மாதிரி அரசியலை பாக்குறீங்க, அது அரசியல் கவிதைகளை எழுதக்கூடிய பிற கவிஞர்களிடமிருந்து அது என்ன மாதிரி வேறுபடுது? பொதுவா வந்து நீங்க அரசியல் கவிதைன்னு நம்ம இடசாரி கவிஞர்கள்லாம் நம்ம பாக்குறோம் இல்லையா, அவங்களுடைய மொழி இருக்கு இல்லையா, அவங்களுடைய கவிதைகள் இருக்கு இல்லையா, அது ஏதோ ஒரு விதத்துல வந்துட்டு ஒரு கூச்சல் இருக்கும், ப்ரொபகண்டா இருக்கும். அந்த பிரச்சார நெடி இல்லாம அவங்களால ஒரு கவிதையை உருவாக்க முடியாது. அது வந்து இவருடைய எல்லா கவிதையும் நான் அரசியல் கவிதான்னு நான் பார்க்கறேன் வந்துட்டு. ஏன்னா நீங்க வந்து அரசியலையும் வாழ்க்கையும் பிரிச்சு பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல. இலக்கியம் சார்ந்த ஒரு இயக்கம் இயங்குதலே வந்துட்டு அரசியல் தான். அதனால நம்ம வந்து ரெண்டு தனி அப்படின்னு பார்க்கல. எல்லா கவிதைக்குள்ளேயுமே ஒரு அரசியல் வெளிப்பாடு இருந்துகிட்டே இருக்கு, செயல்பாடு இருந்துகிட்டே இருக்கு. ஆனா எந்த இடத்துலயுமே அவர் பேசுற அரசியல் அப்படிங்கிற மாதிரியான பிரச்சார துணிங்கிறது இல்லாம ஒரு நேர ஒரு வாசகனோட உரையாடல், அந்த உரையாடல் வழியா வந்துட்டு நம்மளை உணர வைக்கிறது, தன்னுடைய அனுபவத்தை நம்ம கிட்ட கடத்துறது, அந்த தத்துவார்த்த விஷயத்த நமக்குள்ள வந்துட்டு
நம்மளை தேட வைக்கிறது இந்த மாதிரியே தான் அந்த கவிதைகளுக்குள்ள இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எந்த இடத்துலையும் அவர் பிரச்சாரமாக அவர் எந்த கவிதைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அரசியல் இல்லாத ஒரு கவிதை கூட இல்லை. ஒரு 100-150 கவிதைகள் எழுதியிருப்பார் அவர் இல்லையா? அது ஒரு கவிஞருக்கு இவ்வளவு தீவிரமாக இவ்வளவு காலம் செயல்பட்ட அளவில் ஒரு கவிஞருக்கு வந்து நம்ம கவிதை ஆனால் என்னைக்கையாக பார்க்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. நீங்கள் வந்து நான் சமீபத்தில் சச்சிதானந்தனோட ஒரு கான்ஃபரன்ஸில் போயிட்ரி சம்மந்தமான கான்ஃபரன்ஸில் கலந்துக்கிட்டேன். அப்போ என்ன சொல்கிறார் அவருன்னா, நான் கேட்டேன் இவ்வளோ எத்தனை கவிதைகள் வருஷத்துக்கு எழுதுவீங்க அப்படின்னு கேட்குறேன் நான். அப்போது வருஷத்துக்கு ஒரு 7 கவிதை, 7-10 கவிதை. நீங்கள் வந்து மலையாளத்தில் எவ்வளோ பெரிய கவிஞர் அவருன்னு நமக்கு தெரியும். இப்போ நம்ம வந்து எண்ணிக்கையின் வழியாக ஒரு கவிஞரை அடையாளப்படுத்த முடியுமா எனக்கு தெரியல. வந்துட்டு என்னைக்கு எது வேணாலும் எழுதலாம், இதுதான் கவிதை அப்படின்னு நம்ம வேணால் நம்மளாமே ஒழிய அது உண்மையிலே அது ஆனால் அப்படி நடக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லைன்னா சுறாவுக்கான அங்கீகாரம் வந்து ஒரு கவிஞராக கிடைக்க வேண்டிய அளவுக்கு கிடைக்காமல் இருப்பதற்காக? இல்லை, அதுக்கு பின்னணியில் நிறைய அரசியல் இருந்து அவர் அது பேசப்படாமல் போனாலும் அதுக்கு அரசியல். அவர் இதை ஒரு கதையை வச்சுட்டு அவர் எவ்வளவோ தூரம் மோசமான விமர்சனங்களை வச்சாங்கன்னு நான் பார்க்குறேன். நான் அதெல்லாம் என்னால் தீரணிக்க முடியாத ஒரு விஷயம் வந்துட்டு அவ்வளோ திட்டமிட்டு அந்த விஷயங்கள் நடந்தது. அதனால் வந்து ஒரு அதான் நீங்கள் வந்து ஒரு சூழல் சார்ந்து ஒரு படைப்பாளியை வந்துட்டு கொண்டாடுறதும் புறக்கணிக்கிறதும் தமிழ் சூழலில் வந்து யதார்த்தமாக நடக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால் அவருடைய கவிதைகள் வந்து கொண்டாடப்பட கூடாதவை அப்படின்னு கிடையாது. நிச்சயமாக அதுக்குன்னு தனி இடன்னைக்கு நீங்கள் வந்து எத்தனை கவிஞர்கள் புத்தகங்கள் வந்தாலும் கூட நீங்கள் இந்த புத்தகத்தில் இந்த கவிதை தொகுப்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நவீனத்துவத்தையும் நேரடி தன்மையையும் பாசாங்கில்லாத ஒரு மொழியையும் அதாவது கட்டமைப்பு ஒரு கவிதைக்கான கட்டமைப்புங்கிறது ரொம்ப முக்கியமான சரிஞ்சு விழுதா விழாத அளவுக்கு ஒரு கட்டமைப்பு அந்த கவிதைகள் ஒவ்வொரு கவிதைக்குள்ளே நேர்த்தியான செயல்முறை இது எல்லாத்தையும் இணைந்த ஒரு கவித்துவமான ஒரு மொழி அப்படின்னா என் கவிதைகள்னா இவரோடதாக தான் நான் சொல்லுவேன். நான் திரும்ப திரும்ப நீங்கள் வந்து ஒரு போன வருஷம் இப்போ நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கவிதை படிப்போம் அந்த ஒரு கவிஞருடைய கவிதை, அப்புறம் 2 வருஷத்துக்கு அப்புறம் அதில் வந்துட்டு பெரிய அளவுக்கு நமக்கு ஈர்ப்புலாம் போகும். ஏதோ ஒரு காலத்தில் அது பழசாக கால கட்டத்தில் வந்து அது பழசாக போயிடுச்சு அந்த அனுபவமோ அந்த கவிதையோ அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம். என்னுடைய கவிதைகளில் பெரும்பாலும் அப்படி ஒரு சில கவிதைகள் வேணால் அப்படி நான் ஃபீல் பண்ணேன். இவருடைய பெரும்பாலான கவிதைகள் அப்படி ஃபீல் பண்ணவே முடியாத அளவுக்கு வந்து அவ்வளோ புதுமையாக தான் இருக்குது. சமகாலத்தில் இருக்கக்கூடிய கவிஞர்கள் வந்து சுறாவை எப்படி பார்த்தாங்க? அது பற்றி உங்களுக்கு ஏதாவது அபிப்பிராயம் இல்லை, இது அனுபவம் இருக்கா? சமீப காலத்தில் அப்படி அவருடைய பாதிப்பில் எழுத வந்தவங்களை வேணால் நமக்கு அதையே நம்ம அவங்க பேச வேண்டாம். அவங்க கவிதையில் அவங்க கவிதைகளை பேசும் அதில் நம்ம அந்த அவங்கள அதை மறைக்க முடியாது. அப்படி ஈர்க்கப்பட்டு எழுதின சில கவிஞர்கள் வந்து நீங்கள் வந்து சில கவிதைகள் லட்சுமி மணிவண்ணனோட ஆரம்ப காலகட்டத்தில் நான் வாசிச்சிருக்கேன். அப்புறம் சிவிச்சலனோட ஒரு சில கவிதைகள், அப்புறம் என் தேவதச்சன் கூட நான் பார்க்க ஆத்மநாம் இந்த மாதிரி அதெல்லாம் நீங்கள் வந்து இவங்க பேசி தான் ஆகணும் அப்படின்ற கட்டாயம் இல்லை. அந்த அவங்க எந்த அளவுக்கு அது பாதிப்பை கொடுத்து அந்த கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். பாதிச்சு தான் அதை அவங்க எழுத ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியும். ஆனால் ஒரு கவி கொண்டாடப்படலைங்கிறது வந்துட்டு சில அரசியல் நோக்கங்கள் அர்த்தம். மற்றபடி அவருடைய கவிதைகள் கொண்டாட நிச்சயமா அதுக்கான இடம் இருந்துகிட்டே தான் இருக்குது. இனியும் ஒரு விருப்பம் நான் கிடைக்கிறேன்.